அப்பன்னா எங்க இருக்கேன்னா உங்களுடைய திருவண்ணாமலையில நம்மளுடைய இந்த ஏவியா சொர்ணமஹால்ல தாங்க இருக்கேன். ஸோ ஏவியா சொர்ணமஹால் அப்படின்னாலே தரமான நகை அப்படிங்கிறது நம்மளுடைய திருவண்ணாமலை மக்களுக்கு 100% முழுக்க முழுக்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சி இன்னும் அருமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை மீண்டும் நான் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருப்பியும் நம்மளுடைய ஏவியா சொர்ணமஹாலுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து எங்களுடைய கஸ்டமராக நீங்கள் வந்து இருக்கீங்க, ரெகுலராக எங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் ஒரு அங்கமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மெயினாக ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நகை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது தரமானதாகவும் இருக்கணும், நல்லதாகவும் இருக்கணும், நிறைய டிசைனோடவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், விலையும் மிக குறைவாக இருக்கணும். ஸோ அதுக்கு ரைட்டான சாய்ஸ் அப்படின்னு இந்த திருவண்ணாமலையில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, அது ஏவியா சொர்ணமஹால் அப்படின்ட்டு தான். ஸோ ஏவியாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சொல்லவே வேணாம், இவங்களுடைய பாரம்பரியம் அதாவது 1 வருஷம் 2 வருஷம் நடத்துகிறதே வந்துட்டு மிகப்பெரிய நமக்கு வந்துட்டு ஒரு வேலையாக இருந்துட்டுருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட 85 வருஷமாக, ஸோ 85 வந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம். கிட்டத்தட்ட இவங்களுடைய ஷோரூம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களையும் மிக சிறப்பாக இருக்கு. அதுவும் மெயினாக திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நகைகளோட மிக குறைந்த விலையில் உங்களுக்கு எல்லாரும் மக்களுமே வாங்கக்கூடிய தரத்தில் இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா அரசாங்கம் அறிவித்தபடி பிஐஸ் ஆல்மார்க் முத்திரையோடு உங்களுக்கு வந்து இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வகையான நகைகளுமே முழுக்க முழுக்க பிஐஸ் ஆல்மார்க் முத்திரையோடு உங்களுக்காக இருக்கு. ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டும் கூட வந்து காத்துட்டே இருக்கு. நான் எப்போ வேணாலும் ஒரு நகையை காமிச்சு இதோட எடை என்ன அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்பேன். ஸோ கீழே உங்களுக்கு ஸ்க்ரால்ல இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அதோட நகையோட எடையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலையில் கடை வீதியில் இருக்கக்கூடிய ஏவியா சொர்ணமஹாலில் இருந்து அழகான அருமையான கிஃப்ட் உங்களுக்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போக போகிறோம், என்னென்ன வெரைட்டி இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய ரெகுலர் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா சொந்தக்காரமும் வந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் வந்து பேச போகிறோம், எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இவங்க எப்படி தராங்க அப்படின்றத. நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது, எங்கே மிஸ் பண்ணாதீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ வணக்கம் மேம், உங்கள் பேசலைங்க. மீனா குமாரி புருஷோத்தமன். ஓகே மேடம், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து காலேஜ் கரஸ்பாண்டன்ட். வா, ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து அழகாக இருக்கீங்க. என்ன காலேஜில் இருக்கீங்க மேம்? எங்களது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஐடிஐ, மூணும் வச்சுருக்கோம். ஓனாக வச்சுருக்கீங்களா மேம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர்த்துக்கு நீங்கள் வந்து கல்வியை ஒரு வாழ்க்கையில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நம்மளுடைய ஏவியா சொர்ணமஹாலை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே நீங்கள் ரெகுலர் கஸ்டமரா இல்லை யாராவது சொல்லி வந்தீங்களா, அல்லது இங்கே வந்து நகை எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணப்போ எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட்டு இது வந்தது. சரி, அதை பார்த்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். எனக்கு நகைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ரேட்லாம் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி 916 ஹால்மார்க் அந்த இதெல்லாம் முத்திரையெல்லாம் போட்ட மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது, அதெல்லாம் பிடிச்சிருந்தது. ப்ளஸ் எனக்கு வந்து டைமண்ட் வந்து நிறையா எடுப்பேன். எங்கள் சன்னுக்கு வந்து இப்போ கூட ஒரு டைமண்ட் செட் எடுத்தேன், ஸ்டட்டு. இப்போ எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே 12th கோல்டு அப்படின்னும் போது நம்ம ஆஸ்யூஷுவல் எடுக்கலாம். டைமண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த தோஷம் வந்து பார்ப்பாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கா அப்படின்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன வந்து ஒரு முத்திரை இருக்குது? இப்போ தங்கம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ் ஹால்மார்க் முத்திரை இருக்குன்னு நமக்கு வந்து தெரியும். ஒரு பாத்திரம் எடுத்தினா கூட ஐஎஸ் ஒரு முத்திரை வந்து இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து டைமண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முத்திரைகள்லாம் இருக்குது. ஸோ டைமண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட தோஷம் அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமாம்மா, தோஷம் இல்லாத தான் வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சன் விரும்பி கேட்டது அந்த ஸ்டட்டு. ஓகே, உங்கள் சன்னை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் எங்கே இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி பி ஏர்நோட்டிக்கல் முடிச்சிட்டுமா. எங்களது லோகலட்சுமி இண்டன் கேஸ் ஏஜென்சி வச்சுருக்கோம், அதை ஓனை பார்த்துன்னு இருக்கான். இல்லைங்க, அவர் டைமண்டை பற்றி சொல்ல வந்தீங்கல்ல, தோஷம் இல்லாத தான் வேணும்னு கேட்டான். அதுக்காக அவனே வந்து இவ்வளோ கேரட்டில் ஒரே சிங்கிள் ஸ்டோனாக வேணும், கொஞ்சம் பெருசாக ஒரே ஒரே ஸ்டோனாக வேணும், ப்ளஸ் அது வந்து அமெரிக்கன் சர்டிஃபிகேட்டோடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதே பிரகாரம் அவங்க வந்து சொன்ன மெத்தட்லேயே, அவங்க தம்பி கேட்ட மெத்தடில்
தரமான ஒரு இதை கொடுத்தாங்க. இது எப்பயுமே ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அதே ரேட்டில் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என்னோட சின்ன பையனுக்கும் அதே ஸ்டெட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். மெயினாக இந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐஜிஐ சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னும் போது, நம்ம என்ன செட்டு வந்து எடுக்கிறோமோ, ஸோ அந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து பிக்சரைஸ்டு வந்து இருக்கும். இதுதான் வந்து ஐஜிஐ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தரம் அப்படின்னு ஒன்று வேணும், விலை குறைவன் வேணும். ஸோ இது ரெண்டுமே 100% இவங்க கிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நேர்களுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தரம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு டிசைன்ஸும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ரேட்டும் எனக்கு ரீசனபிளாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு தடவை வாங்கின பின்னாடி திரும்பி திரும்பி வேறு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கினே இருக்கிறேன். அது எனக்கு கைராசி மாதிரி இருக்குது. கைராசி மாதிரி இருக்குது. ஸோ எனக்கும் சேருது. அப்போ நான் வந்து உங்கள் கையால் நான் வாங்கினேன்னா எனக்கு நிறைய ஜுவல்ஸ் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க சொன்னக்கூடிய அந்த விஷயங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை ஏவியா சொர்ணமஹாலை பற்றி சொல்லணும்னா நச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? எனக்கு நம்பிக்கையாக இருக்குது, தரமாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது எல்லா விதத்துலேயும். நம்பிக்கையாக இருக்குது, தரமாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கிடையாது. 100% முழுக்க முழுக்க நம்பிக்கை, தரம், ஞானயம், விலை குறைவு, இது எல்லாமே ஒரே இடம், நகை வாங்கக்கூடிய இடம் திருவண்ணாமலையில். இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஷோரூம்னா அது நம்மளுடைய தேரடி வீதியில் இருக்கக்கூடிய ஏவியா சொர்ணமஹால் மட்டும்தாங்க. ஓ கண்டிப்பாக, இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய கையில் மொபைல்லாம் எடுத்து வச்சு லேண்ட்லைன் பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. எப்படா ஏவியா சொர்ணமஹால் வந்து கிஃப்ட் வரும் அப்படின்றது அந்த நேரம் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வேக்ஸ் மாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாலா கலெக்ஷன். இது சிங்கிள் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதோட எடையை கரெக்டாக எவ்வளோ அப்படின்றத கெஸ் பண்ணி நீங்கள் நம்மளுடைய ஏவியா சொர்ணமஹாலுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வேக்ஸ் மாலாவோடைய கரெக்டான எடையை தான் நான் வந்து கெஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கெஸ் பண்ணுங்கள், கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். ஸோ திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தங்க அப்படின்னா தீபம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஏவியா சொர்ணமஹால் அதை விட ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நாமளே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் நமக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் சின்ன கேப். ஸோ ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, பதஞ்சா பண்ணுங்கள். திருவண்ணாமலை ஒரு பக்தி கமழ்ந்த ஒரு அருமையான நகரம். இப்போது நகைகளில் அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகளுக்கு பெயர் பெற்ற நகரமாக மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஊர்லேயே கேட்டோம். திருவண்ணாமலை வரும்போது நிறைய பேர் கேட்டோம். எல்லாமே சொன்ன காரணம் என்னென்னா ஏவியா சொன்னமஹால். ஏவியா சொன்னமஹால் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு நகையை வாங்குவோம், அது மஞ்சள் கலராக இருந்தால் போதும், அதில் குவாலிட்டி எதுலையும் எதிர்பார்க்க மாட்டோம், எங்களுக்கு விலை கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் ஏவியா சொன்னமஹால் வந்த பிறகு தான் ஸோ தங்க நகைகள்லையும் இந்தளவுக்கு தரத்தை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஹால்மார்க் 22 கேரட் கோல்டு அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. தங்கம் அப்படின்னாவே ஒரு மஞ்சள் கலரில் இருக்கணும், ஒரு நகையாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் எதையுமே கவனிக்கிறதில்ல. ஆனால் ஏவியா சொன்னமகள் வந்த பிறகு தான் இத்தனை நாள் நாங்கள் ஏன் இதை கவனிக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கம் எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ சுதாரிச்சுட்டு தங்கம் அப்படின்னா அது தரம் இருக்கணும், அந்த தரம் அப்படின்னா அதில் ஹால்மார்க் இருக்கணும், ஹால்மார்க் அப்படின்னா 22 கேரட் கோல்டு இருக்கணும். இது எல்லாத்த விட இது எல்லாமே ஏவியா சொன்னமஹாலில் இருக்கணும் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்புகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த குவாலிட்டி மட்டும் இல்லாமல் இந்த 22 கேரட் ஹால்மார்க் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நிறைய கலெக்ஷன்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4x4 செயின் எடுத்து வைப்பாங்க, அந்த 4க்குள்ளே ஒன்று செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, 40, 400, 4000 எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. எதை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. பட் இருந்தாலுமே எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச திருப்தியான ஒரு நகைகள் எடுக்கிற ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம் ஏவியா சொன்ன மகளாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. இங்கே திருவண்ணாமலையோட சேர்மனே வந்திருக்காங்க, அதனால அவங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இப்போ அவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயங்கள் கேட்டுக்கலாம். வேணாம் மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இந்த திருவண்ணாமலை நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு நீங்கள் வந்த பிறகு, குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி மாற்றங்களை உருவாக்கினீங்கன்னு சொல்ல முடியுமா? மக்கள் வந்து மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை, தெருவிளக்கு, மற்ற எல்லாமே, சாலை வசதி, கல்வி, எல்லாத்துக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணின்னு இருக்கோம். அது மக்கள் முன்னேறதுக்கு வழி வருது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
திருவண்ணாமலை வந்து எல்லாத்துலேயுமே முன்னேற்று வருது. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரும். இது திருவண்ணாமலை பெரிய கோயில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் வந்து நிறைய ஊர்லேருந்து கிரிவலத்துக்காக நிறைய பேர் வராங்க. வரப்போ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் முன்னேறிட்டு வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் முக்கியமாக சொல்லணுன்னா நிறைய ஷாப்ஸு, நிறைய மக்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுல நிறைய ஷாப்ஸ் வந்துன்னு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணுன்னா 10 இடத்துல இருக்கிற ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் இருக்குது பார்த்தீங்களா, அது திருவண்ணாமலையில் இப்போ புதுசாக வச்சுட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பெருசாக சொல்லலாம். அதாவது இனிமேல் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் அப்படிங்கிறது, இப்போ நகைவலம் அப்படிங்கிறதுனா நிச்சயமாக ஏவிஆர் சொன்னால் வந்துட்டு போவாங்க இல்லையா. ஆமாங்க சார். இப்போ உங்களுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் எடுக்கணும், இப்போ இன்றைக்கி எடுக்கணும் நாளைக்கு எடுக்கணும், என்ன எடுப்பீங்க நீங்கள்? நான் வந்து நெக்லஸ் செட் எடுப்பேன், டைமண்ட் ரிங் எடுப்பேன். டைமண்ட் பொதுவாக வந்து எல்லாருமே எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, தோஷம் அந்த மாதிரி பாவம். பட் நீங்கள் வந்து தைரியமாக சொல்கிறீங்க, நான் நிறைய டைமண்ட் எடுத்துகிறேன்னு சொல்கிறீங்க. இதற்கு இப்போ இங்கே ஏவிஆர் சொன்னோம்னா டைமண்டாக எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு வந்து தோஷம் இல்லாத ஒரு நகையை கொடுக்குறாங்க, அது வந்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அது வந்து இவ்வளோ இதில் இவ்வளோ கேரட்டில் இவ்வளோ தரத்தோடு இருக்குதுன்றதை எனக்கு கொடுக்குறாங்க. அதனால் எங்கள் சன்னுக்கு, எங்கள் வீட்டில் அவருக்கு, சாருக்கு எல்லாமே இங்கே தான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இங்கே சேர்மனாக இருக்கீங்க, இது இல்லாமல் ஒரு இல்லத்தரசியாகவும் இருக்கீங்க இல்லையா. இப்போ இதே மாதிரி நிறைய பெண்கள் பார்த்துட்ருப்பாங்க, நிறைய இல்லத்தரசிகள் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஏவிஆர் சொன்னமஹாலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணும் இல்லை இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள் சொல்லுவீங்க? காரணம்னா தரம், நிறைய கலெக்ஷன்ஸ், விலை வந்து எங்களுக்கு ரீசனபிளாக இருக்குது. ப்ளஸ் அதை வந்து இப்போ இங்கே எடுக்கிற நகைங்களை திருப்பி ரீசேல் பண்ணோம்னா எனக்கு வந்து அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அது ஒன்று. எனக்கு நான் இப்போ ஏதாவது ஒரு இது வந்து ஒரு டிசைன் சொல்லி ஆர்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது குறித்த டைமுக்குள்ளே எனக்கு கொண்டு வந்து அதே டிசைனை எனக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதனால் நிறைய பேர் வருவாங்க. ரொம்ப நன்றி மேடம், உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இங்கே நேரடியாக வந்து எங்களுடைய கருத்துக்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி, தேங்க்யூ. இப்போ இந்த பொங்கல் தங்கம் திட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சேஃப்டியாக தான் உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேரோட மனசில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு நிழல் வந்து இருக்கும், நம்ம சீட்டு வந்து போடுறோம், யாராவது வந்து எடுத்துருவாங்க, அல்லது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்காது, அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் 100% அப்படி கிடையாதுங்க. ஸோ நீங்கள் இந்த பொங்கல் தங்கம் திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த 5 விரலில் இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து பதிவாயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பதிவாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்துட்டு இதில் வந்து கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க. ஸோ எகெயின் நீங்கள் வந்து கட்டிட்டு நீங்கள் அது ஜொல்லாவோ அல்லது பணமாவோ நீங்கள் வந்துட்டு வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நகையாக தான் வந்து வாங்க முடியும். ஸோ ரிப்பீட் நீங்களே வந்து இந்த கையை இப்படி வச்சு உங்களோட ஃபேஸை காமிச்சா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் நகையாவோ அல்லது பணமாவோ வந்து எடுக்க முடியும். இது வந்து 100% முழுக்க முழுக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்குது, நாமினேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். யாருக்காவது நீங்கள் நாமினேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து நாமினி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கு இல்லையா. ஸோ தொடர்ந்து நீங்கள் இங்கே வந்து சீட்டு ஜாயின் பண்ணுறதுனால எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு 3 வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏவிஆர் சொர்ணமஹால் மிக பிரம்மாண்டமாக அது நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 85 வருட பாரம்பரியம், இது 86வது வருஷம். ஒரு ஷோரூம் 2 ஷோரூம் இல்லாமல் இல்லைங்க, தமிழகம் எங்கு 10 ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூரில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வீணான வதந்திகளையும் வீணான வார்த்தைகளையும் நீங்கள் மனசில் கேட்டு அச்சோ இப்படி அப்படி அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிற வீணான வதந்திகளை நம்பாதீங்க. 100% முழுக்க முழுக்க உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே நம்மளுடைய இந்த ஏவியா சொர்ணமஹால் வந்து இருக்குது. நீங்கள் தங்க வாங்கணுமா, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் வந்து சேரணுமா, உடனடியாக உங்கள் நினைவுக்கு வரக்கூடியது நம்ம தேரடி வீதியில் இருக்கக்கூடிய இந்த ஏவியா சொர்ணமஹால் மட்டும்தாங்க. ஓ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட கையில் மொபைல்லாம் எடுத்து வச்சு லேண்ட்லைன் பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, எப்படா ஏவியா சொர்ணமஹால் அந்த கிஃப்ட் வரும் அப்படின்றது அந்த நேரம் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வேக்ஸ் மாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாலா கலெக்ஷன். இது சிங்கிள் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதோட எடையை கரெக்டாக எவ்வளோ அப்படின்றத கெஸ் பண்ணி நீங்கள்
நம்மளுடைய ஏவியா சொன்ன மகாலுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க. இன்னும் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா சேவை தரத்தை பற்றி நம்ம வந்து அறியணும். ஒரு சேவை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம கடைக்குள்ளே வந்தோம் பார்த்தோம் போனோம் அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அவங்க வாங்க வணக்கம் சொல்லி கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எந்த செக்ஷன் நீங்கள் பார்க்கணுமோ உட்கார வச்சு உங்களுக்கு காஃபியோ அல்லது டீயோ உங்களுக்கு வந்து கொடுத்து உங்கள் வயிறையும் குளிர வச்சு மனசையும் குளிர வச்சு என்ன நகைகள் வேணுமோ நீங்கள் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்குறீங்களோ அது எல்லாத்துக்குமே அவங்க வந்து பதில் சொல்லி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேவை தரத்தில் நம்பர் ஒன் பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏவியா சொன்ன மக்கள் பொறுத்த வரைக்கும் சேவையிலையும் வந்துட்டு முன்னணியில் தான் வந்து வகிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய ஏவியா சொன்ன மகாலில் இருக்கக்கூடிய நகைகளை பற்றியும் கஸ்டமர்ஸ் பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பிரேக், உங்களுக்கு ஒரு சூப்பரான க்யூட்டான சாங் வந்துட்டு இருக்க பதஞ்சா பண்ணுங்க. நாம பார்க்கக்கூடியது அனாமிகா கலெக்ஷன்ஸ். அனாமிகா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அன்கட் டைமண்ட். ஸோ டைமண்ட் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி வரும்போது தான் நல்லா இந்த ஷைனிங் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கில்டர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த அன்கட் டைமண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வாங்கி நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து பட்டை தீட்டப்படாத வைரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க கை வேலைப்பாடில் தான் இவங்க வந்து இதை வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மாணிக்கம் மரகத பச்சை இந்த மாதிரி முத்து இந்த மாதிரி கல்லெல்லாம் சேர்த்து அவங்க வந்து இது ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த அன்கட் டைமண்ட் வந்து பேர்ல் வந்து உங்களுக்கு இருக்குது மரகத பச்சை இந்த மாதிரிலாம் சேர்த்து உங்களுக்கு வந்து மிங்கிள் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் இந்த பெண்டனில் உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தபோது உங்களுக்கு வந்து டைமண்ட் வாங்குறத விட இந்த அன்கட் டைமண்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக இருக்கும். இதில் ரீசேல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 80% உங்களுக்கு வந்து திருப்பி வரும். ஸோ இது 100% நம்மளுடைய ஏவியா சொன்ன மகாலில் அனாமிக்கா அன்கட் டைமண்ட் கலெக்ஷன் கேட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. எலட்கலில் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது மகிமா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மகிமா கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக இந்த நேம் அப்படின்னா ரூபி வித் எம்ப்ராய்டோட சேர்ந்து மிங்கிள் பண்ணி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து கலர்ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ்லேருந்து இது வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ ரூபி கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மா. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி எம்ராய்டு வந்து கிடைக்கக்கூடிய இடம் வந்து தாய்லாந்தில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸு ரூபி வித் எம்ராய்டு எல்லாமே மிங்கிள் பண்ணி இதை வந்து செய்கிறாங்க. ப்ளஸ் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில்க் நெக்லஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப டிசைனாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெட்டில் இருந்து சூப்பராக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். ஸோ இனிமே நீங்கள் ரூபி எம்ப்ராய்டுன்னு வந்து சொல்ல வேணாம். ஏன்னா மகிமா கலெக்ஷன் அப்படின்னு சொன்னிங்கனாலே நம்மளுடைய எலட் கேலரியிலேருந்து உங்களுக்காக காமிக்கிறதுக்காக ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் எலட் கேலரியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆரா டைமண்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்.
ஸோ இந்த ஆனால் டைமண்ட் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு ஐஜிஏ தர சான்றிதழ் வந்து கொடுக்குறாங்க. 100% ரீவேல்யூ உங்களுக்கு இந்த டைமண்ட்க்கு வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமண்டோடு சேர்த்து மரகத பச்சை, மாணிக்கம், இந்த மாதிரி கல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்த்து மிங்கிள் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்வைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக டைமண்ட் போல் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ராசிக்கல், பஞ்சலோக, நவரத்தின, இந்த பவள மாலை, இந்த மாதிரி முத்து மாலைகள்லாம் கூட வேணும்னு பார்த்தீங்கனாலும் இந்த இதில் உங்களுக்கு வந்து கிடைச்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 95% பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினம், தூய்மையானதாகவும் உங்களுக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் ஐஜிஏ தர சான்றிதழ் உங்களுக்கு உண்மையாலுமே இதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது தோஷம் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த டைமண்ட் செட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எலெக்ட் கேலரியில் இதுக்கு நம்மளுடைய ஏவியா சொர்ணமஹால்லேருந்து ஆரா அப்படின்னு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த எலெட் கேலரியில் உங்களுக்காகவே வந்து மங்களா. மங்களா மீன்ஸ் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ மங்களா அப்படின்னோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மங்களகரமான வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு வெட்டிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்குது. இதில் வந்து பிரைடல் செட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதில் ஒட்டியானம், வங்கி, நெத்திச்சுட்டி, ஜடபிள்ளை, குங்குமச்சிமில்லை, இந்த மாதிரி 5-in-1 சேர்ந்து உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் பெயிண்டிங் உங்களுக்கு வந்து இருக்குது, ப்ளஸ் ரூபி, எம்ராய்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்து மிங்கிள் பண்ணி பண்ணுறதுனால ஒரு பிரைடலுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மெயினாக இதில் ஜடபிள்ளையெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க தங்கத்தில் வந்து இருக்குது. ஸோ மங்களா கலெக்ஷன்ஸ் இனிமேல் வெட்டிங் உங்கள் வீட்டில் அப்படின்னாலே நம்மளுடைய ஏவியா சொர்ணமஹாலில் இருக்கக்கூடிய இந்த எலெட் கேலரியில் இந்த மங்களா கலெக்ஷனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் எலெட் கேலரியில் பார்க்கக்கூடியது மந்த்ரா கலெக்ஷன்ஸ் பார்க்க. இந்த மந்த்ரா கலெக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம் டெம்பிள் கலெக்ஷன் வந்து சொல்லலாம். ஸோ கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கலை சிற்பங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நகை வந்து செய்கிறாங்க. ரெண்டாவது இதில் நகாஸ் வேலைப்பாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டல் ஃபினிஷிங் வந்து இருக்குது. ஸோ இந்த நகை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்காது, டல் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ரூபி, எம்ப்ராய்டு கற்களை வந்து அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க, இது கூட வந்து மிங்கிள் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து வேர் பண்ணலாம். ஆனால் இதில் இந்த ஒரு நகை தயாரிக்கிறதுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2-லிருந்து உங்களுக்கு வந்து ஒரு 3-4 மாதம் வரைக்கும் இதுக்கு வந்து டைம் எடுக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான ஒரு வேலைப்பாடு. இதை நம்ம வேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோயில்கள் இருக்கக்கூடிய கலையை நம்ம வந்து நம்ம வேர் பண்ணியிருக்கோம்னு அது ஒரு ஃபீல் வரும். ஸோ நெக்ஸ்ட் எலெட் கேலரியில் நம்ம பார்க்கக்கூடியது ஜுவாரி கலெக்ஷன், யங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஜுவாரி கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டிசைனர் ஜுவல்லரி அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து லெஸ் வைட் கலெக்ஷன் அண்ட் ஃபெதர் லைட் கலெக்ஷன் அப்படின்னு வந்து இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபேஷனான ட்ரெண்டு, நவநாகரீக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்டல், அதாவது உங்களுக்கு பதிக்கப்பட்ட நகைகள் வந்து இருக்கும். இது வந்து மெயினாக சொல்ல போனேன்னா இட்டாலியன் கலெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இட்டாலியன் கலெக்ஷனில் செயின், டாலர், ரிங் அண்ட் உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் எல்லாமே இருக்கும். இதில் ஈவன் குழந்தைகளுக்கு இருக்குது. இதில் வந்து ஆயில் பெயிண்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. செகண்ட் திங் வந்து இதில் உடன் ஒர்க் ஜுவல்லரியும் வந்து இருக்கு. உடனில் மறை வேலைப்பாடில் இருக்கக்கூடிய ஜுவல்லரியுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜுவாரி கலெக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இனி டிசைனர்ஸ் ஜுவல்லரி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உடன் ஒர்க்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக ஜுவாரி அப்படின்னு வந்து எலெட் கேலரியில் சொல்லலாம். இது 18 கேரட்லேருந்து 22 கேரட்குள்ளே உங்களுக்கு வந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு அழகான நகைகள் மதுரா கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மதுரா கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து சொல்லலாம். இதில் மீனாக்காரி வேலைப்பாடு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் இது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் வந்து ராஜா ராணிகள் வந்து அவங்க உபயோகப்படுத்தின அந்த நகைகளை பேஸ் பண்ணி இப்போ இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்க மாதிரி அதை வந்து நமக்காக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. அந்த இது மட்டும் இல்லாமல் ரூபி ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. சக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த 3 ஸ்டோன்ஸு சேர்த்து இந்த அழகான செட்டு உங்களுக்கு வந்து இருக்குது. கூடவே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இனிமே நீங்கள் மதுரா கலெக்ஷன், ஆன்டிக் கலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய எலெட் கேலரியில் வந்து இந்த மதுரா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம்.
ஸோ இவ்வளோ நேரம் இந்த எலைட் கேலரி பற்றி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இருந்த எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே அதுக்கான உண்டான அர்த்தங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் உங்களுக்கு அர்த்தங்கள் தெரியணும், இல்லை மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக வந்து விசிட் பண்ணும்போது தான் உங்களுக்கான அந்த அர்த்தங்களை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்றது 100% உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வந்து பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்ச நகைகளை அள்ளிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட கையில் மொபைலாக எடுத்து வச்சு லேண்ட்லைன் பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, எப்படா ஏவியா சொன்ன மகள் அந்த கிஃப்ட் வரும் அப்படின்றது. அந்த நேரம் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வேக்ஸ் மாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாலா கலெக்ஷன். இது சிங்கிள் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதோட எடையை கரெக்டாக எவ்வளோ அப்படின்றது கெஸ் பண்ணி நீங்கள் நம்மளுடைய ஏவியா சொன்ன மகாலுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். ஏவியா சொன்ன மகள் நம்மளுடைய திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோட மக்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்றது 100% எனக்கு தெரியும். ஸோ அதை தவிர இங்கே நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாருமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க, தங்க நகை வந்து மிக விலை வந்து குறைவாக இருக்கும், நல்ல தரமாக இருக்குது, நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது 100% உண்மையாக இருந்துகிட்ருக்கு. நீங்களும் வந்து டைரெக்டாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இவங்கள மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நகையை அழகாக வச்சு பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கான வாய்ப்பு கூட வந்து இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கணும், டிசைன்ஸை பார்க்கணும், கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், உங்களுடைய திருவண்ணாமலையில் தேரடி வீதியில் இருக்கக்கூடிய நகைகளை வந்து பார்க்கணுன்னா இந்த ஏவியா சொன்ன மகால் வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய ஃபேமிலியிலேருந்து அங்கங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து மீட் பண்ணி பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் பார்க்கலாம். வெல்கம் பேக் ஃபீவர்ஸ். அது சூப்பரான சாங் பதினாலாம் ஜெயா பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஊரில் நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நம்ம ஏவியா சொன்ன மகாலில் தான் இருக்கு நிகழ்ச்சி. ரொம்ப அழகாக பொறுமையோடு வந்து பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்காக ப்ரைஸும் வந்து காத்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நான் காமிச்சு இந்த ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான எடையை வந்து கிரேஸ் பண்ணி இமீடியட்டாக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பரிசு மிக அழகாக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வேர் பண்ணியிருக்க இந்த அழகான ஒரு டெம்பிள் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம், பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் வேர் பண்ணிக்க பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒட்டியானம். இந்த ஒட்டியானமில் ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து பீகாக் வந்து இருக்கும், ப்ளஸ் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி இருக்கக்கூடியது. இதுலேயும் உங்களுக்கு வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி வந்து மிங்கிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே உங்களுக்கு கோல்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெம்பிள் கலெக்ஷன்லேயே வந்து மந்த்ரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மந்த்ரா பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாச்சூஸ் எப்படி இருக்குமோ, அந்த சிலைகள் எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது, ரொம்ப லைட் வெயிட்
ஹீட்டாகவும் இருக்கக்கூடியது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியூர் கேம்ப் ஸ்டோன்ஸில் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இன்னொரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெக்லஸ் வந்து சொல்லணும், 2-in-1 பர்பஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் அதாவது கெம்ப் ஸ்டோன்ஸில் வந்து இருக்கிறது வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். எகெயின் இதோட பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு மார்னிங் ஒன்று வந்து வேர் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒன்று வந்து வேர் பண்ணிக்கலாம், நெக்லஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் சேஞ்ச் வந்து இருக்கும். எகெயின் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடியது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகான உங்களுக்கு வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய ஜிமிக்கி ஐட்டம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இரண்டு அழகான கிளிகளோடு உங்களுக்கு அழகான கெம் ஸ்டோன்ஸோடு ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்கள் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த செட்டுக்கு மேட்சிங்காக கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து வங்கி. இந்த வங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி. இதுலேயும் வந்துட்டு அழகான இந்த கெம் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பெண்டன் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஸ்டாச்சுஸ். ஸோ டெம்பிள் கலெக்ஷன் அப்படின்னும் போது அந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சுஸோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப அற்புதமாக வித் உங்களுக்கு முத்தோடு வந்து மங்கல் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து கிராண்டாக இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அழகான ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடிய பேங்கிள். இந்த பேங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து ஜிமிக்கி தொங்குற மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஸ்க்ரூ டைப் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஜர்கான் ஸ்டோன் அண்ட் ரூபி ஸ்டோனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகான ரிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ரிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது. ஸோ இந்த மந்த்ரா கலெக்ஷனில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன். ஸோ ரிங் பொறுத்த வரைக்கும் வெங்கடாஜலை பற்றி நமக்கு வந்து தெரியும், லக்ஷ்மி வந்து தெரியும். ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அழகான விநாயகர் பிள்ளையார் இருக்கக்கூடிய டைப்பில் உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சுஸ் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அழகான லக்ஷ்மியில். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம வந்து விநாயகர், இதே வந்துட்டு லக்ஷ்மி வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே இந்த டெம்பிள் ஒர்க்கில் இருக்கக்கூடியது மந்த்ரா கலெக்ஷன்லேயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய இந்த மூணு ரிங் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரிஜினல் கெம் ஸ்டோன்ஸில் இருக்கக்கூடியது, அழகான ஃப்ளாட் டிசைனோடு இருக்கக்கூடியது. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அப்படிங்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் வந்து வேர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ருபி ஸ்டோனில் இருக்கக்கூடியது. கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டெப் மேலே உங்களுக்கு வந்து நல்ல மேக் பண்ணியிருக்காங்க, நல்ல அழகான டிசைன் ஒர்க்கு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும், கைக்கு வந்து நல்லா தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க அன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபேஷன் டைப்பில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அகெயின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைரல் ரிங் அப்படின்னா ஸ்ப்ரிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து சிக்னெட்டிக் ஸ்டோன்ஸு ப்ளஸ் இதில் வந்து ஒயிட்டும் உங்களுக்கு வந்து இருக்குது, ஒரு மாதிரி ரெட்டிஷ் டைப்பும் வந்து இருக்கும். இந்த மூணு ரிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வேர் யூஸ் கூட வந்து பண்ணிக்கலாம், அல்லது பார்ட்டி வேருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் மிக அழகான இந்த நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ பெண்களுக்கும் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் அணியக்கூடிய வகையில் நகைகள் இருக்குது அப்படிங்கிறத சார் போட்டு காமிச்சு அப்படியே ஒரு கெத்தாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டாரு, ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த மூன்றாம் பிரேம் படம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஸ்ரீதேவி தான் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, ஆனால் அவார்டு வாங்கினது யாருன்னா கமல். என்ன காரணம் தெரியுமா? அந்த கடைசியில் வந்து ஒரு பஞ்சா ஒரு ஆக்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருப்பார். இதே மாதிரி தான் இவ்வளோ நகையில் கிலோ கணக்கில் நகையை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட ஒரே ஒரு பெண் ஆண்களுக்கு இந்த மாதிரி பெண் இந்த பெண்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அணிந்திருக்கிறது 22 கேரட், ஆனால் இது 24 கேரட் பியூர் கோல். என்ன தெரியுனா ஆண்களுடைய மனசு அது மாதிரி ஒரு ஒரு தூய்மையான தங்கம் அப்படிங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ஜோக், என்ன இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அழகு சேர்க்கக்கூடிய விஷயம், பெண்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய விஷயம் புன்னகையும் பொன்னகையும், அதில் கண்டிப்பாக தெரியும். ஸோ அவங்க பெண்களுக்கு தான் முதலிடம், எப்போவுமே அழகுபடுத்தி பார்க்குறது. அது குழந்தையாக இருக்கட்டும் சரி, மகளாக இருக்கட்டும் சரி, தங்கையாக இருக்கட்டும் சரி, அது தாரமாக இருக்கட்டும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அந்த நகைகள் பொன்னகைகள் அழகுபடுத்தி பார்க்கும்போது எல்லோருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அதேமாதிரி அந்த பெண்களுக்கு அழகுபடுத்தி பார்க்குறது அப்படின்னா தங்களுடைய மகனுக்கும் சரி, தம்பிக்கும் சரி, அண்ணனுக்கும் சரி, அல்லது தன்னுடைய கணவனுக்கும் சரி, அல்லது தந்தைக்கும் சரி அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி செயின், இந்த மாதிரி சின்ன செயின், இந்த மாதிரி பிரேஸ்லெட், இந்த மாதிரி அழகான வாட்ச் ஸ்ட்ராப், அது மூலமாக பெண் மோதிரங்கள் இப்படி இருக்குது. ஸோ ஒரு பரிபூர்ணமான திருப்தி, ஒரு முழுமையான சந்தோஷம், ஒரு அழகான குடும்பத்திற்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது பொன்னகையில், அதுவும் இங்கே ஏவியா சொன்ன மகால் நம்முடைய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இங்கே எல்லாமே திருப்தியாக கிடைக்கும். மிக முக்கியமான விஷயம், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கலெக்ஷன் இல்லாமல் அந்த 22 கேரட் ஹால் மார்க்கிங் கோல்டு அப்படிங்கிற விஷயம் தூய்மையான அந்த ஸ்திரமான அன்புக்கு உறுதிமொழி தரும்.
இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வதந்திகள்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்கு சார். ஏதாவது ஏவியா சொன்ன மகளில் வந்துட்டு விலை வந்து குறைவாக இல்லை ஹையாக இருக்கு, சீட்டு போட்டதெல்லாம் திருப்பி வாங்க போகிறாங்க சார். அந்த வீணான வதந்திகளை வந்து நம்பக்கூடாது இல்லையா சார்? அது வந்து ஒரு விஷயம் என்னென்னாலும் இந்த பழுத்த மரத்துக்கு தான் வந்து கல்லடி படுன்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக அது அது பிரச்சனை இல்லை. அதாவது போட்டி போட்டு ஜெயிக்க முடியாமல் ஸோ இவங்களோட இவங்ககிட்ட இருக்க கலெக்ஷனுக்கு ஈக்குவலாக கலெக்ஷன் கொடுக்க முடியாமல், இவங்க தரக்கூடிய அந்த தரத்துக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியாமல், இவங்க தரக்கூடிய அந்த விலைகள் அவங்க கேட்கக்கூடிய அந்த சேதாரத்தில் குறைவான விலைகள் அவங்க கேட்குற மாதிரி கன்செஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு போட்டி போட முடியாமல் இருக்கிறவங்க போட்டு 22 carat ஹால் மார்க்கிங் கோல்டு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. எங்கள் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு என்றைக்குமே சொந்தம், எங்களோட தான் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தாலும் சரி எங்களுக்கு தரக்கூடிய ஆதரவு அவங்க கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை ஏவியா சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் அனு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் முகத்தில் பயங்கரமான வாட்டம் இல்லை நிச்சயமாக இருக்குது. அதாவது இத்தனை நகைகள் போட்டு இப்போ நான் இந்த பிரேஸ்லெட்டும் இந்த செயினு கூட உங்களை கம்பேர் பண்ணல, இந்த பெண்ணு கூட கம்பேர், இந்த ஒரு மோதிரம் வந்து டோட்டல் நகைகளை வந்து ஈக்குவலாக காட்டுது. பட் உங்களுக்கு வேணாம் சொல்லுங்க, இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சி வேணால் நகை இல்லாமல் கூட வந்துடுறேன் நான். இல்லை நான் வேணால் அந்த உறுதிமொழி வேணால் எடுத்துக்கிறேன். ஏவியா சொன்ன மகள் வந்து நகை போடாமல் நான் வந்து இருக்கவே மாட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சீட்டுனாலும் சரி, சீட்டுலாம் பார்த்தீங்கன்னா சார் செம்ம சேஃப்டி சார். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, ப்ளஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்தால் மட்டும்தான் அந்த சீட்டு வந்து அவங்க வந்து திருப்பி நகையாவோ பணமாவோ அந்த எடுத்துக்க முடியுமா? ஓகேலாம். சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் இல்லத்தரசிகள் வீட்டில் இருக்காங்க, யாராவது கொஞ்சம் அமௌண்ட் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு வரும்பொழுது அந்த முதிர்வடையும் பொழுது ஒரு ஒரு நகையாக மாறுற சந்தோஷம் வந்து இங்கே தான். அதுவும் கைராசி அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு இங்கே தான் வாங்கினேன், என் பேத்திக்கு இங்கே தான் வாங்கினேன், நானும் இங்கே தான் வாங்கினேன், எங்கள் அம்மாவும் இங்கே தான் வாங்கினாங்க, எங்கள் பாட்டி இங்கே தான். 5 வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் சார், இன்னும் 2 இடத்துல நம்ம பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார், திருப்பத்தூர்லேயும் கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர்லேயும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயம் இல்லையா சார்? ஒரு பக்கம் நிறைய பேர்கள் என்ன வேணாலும்னு சொல்லிட்டு போட்டும், ஏதாவது சொல்லுவாங்க எப்பவுமே பணம் போற்றுவார் போட்டட்டும், புழுதிவாரி சுற்றுவார் தூட்டட்டும், நடக்கட்டும் நம் பணி அப்படிங்கிறது ஏவியா சொன்னமாளுக்கு 100% பொருந்தும். அடுத்ததாக வரக்கூடிய பிரான்ச் திருப்பத்தூர், அதை தொடர்ந்து பெங்களூர், இன்னும் தொடர்ந்து கொண்டே போகும் இவங்களுடைய இந்த பணி. ஓ கண்டிப்பாக, இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட கையில் மொபைல்லாம் எடுத்து வச்சு லேண்ட்லைன் பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க, எப்படா ஏவியா சொன்ன மகள் அந்த கிஃப்ட் வரும் அப்படின்றது. அந்த நேரம் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வேக்ஸ் மாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மாலா கலெக்ஷன். இது சிங்கிள் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதோட எடையை கரெக்டாக எவ்வளோ அப்படின்றது கெஸ் பண்ணி நீங்கள் நம்மளுடைய ஏவியா சொன்ன மகாலுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சி முடியக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் தீபா. ஒரு சந்தோஷமான தருணம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு இன்பமயமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நகைகள் வாங்கி அணிகிறது அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய விஷயம் இல்லை, எதிர்காலத்திற்கு நமக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விஷயம். இந்த நகைகளை எப்போ வேணாலும் நம்ம காசாக்கிக்கலாம், பட் அப்படிப்பட்ட விஷயங்கள் தரமாக இருக்கணும், அதுவும் 22 carat ஹால் மார்க்கிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற மட்ட ஒரு கான்ஷியஸ் ஒரு அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக சந்திப்போம். அது வரைக்கும் இதே மாதிரி செயின் போட்டு தான் இருக்க போகிறேன். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.